எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கிற ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வந்து நன்றி. இந்த அதிகாலையில் எங்களுக்காக நீங்கள் எல்லோரும் வந்து உட்காந்துருக்கிறது ரொம்ப உங்களுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேத்துமான் திரைப்படம் ஆக்சுவலி வந்து என்னென்னா அது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்மா அப்படின்றதே எனக்கு முதல்ல தெரியல. அப்படி தான் இந்த கதையை நான் படித்தேன். இது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்மா இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்தது. நான் அந்த கதையை படித்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு இருந்த சந்தேகத்தை வந்து தமிழ்கிட்ட வந்து நான் கேட்டேன். ஆனால் அந்த கதை வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. லைக் என்னென்னா நான் இந்த திரைப்படத்தை எப்படி பார்த்தேன்னா எனக்கு வந்து பேரலல் சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. எப்படி வந்து ஒரு மெயின்ஸ்ட்ரீம் சினிமாக்கள் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், அந்த மாதிரி என்னென்னா ஒரு இண்டிபெண்டன்ட் சினிமாவை வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு விருப்பம். ஏன்னா ஒருவேளை நானுமே அந்த மாதிரி திரைப்படம் எடுக்க நான் இங்கே வந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் சினிமாவை நோக்கி நகர்ந்துட்டேன் நான். ஆனால் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. இண்டிபெண்டன்ட் சினிமாக்குள்ளே இருக்கிற அந்த சுதந்திரத்தன்மை இருக்குல்ல, ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு கனவு மாதிரி அது, அந்த கனவை வந்து யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அந்த கனவு மாதிரி கட்டுப்படுத்த முடியாத இல்லை வந்து யாராலையும் வந்து தணிக்கை செய்ய முடியாத எண்ணங்களை திரைப்படமாக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான வேலையாக நான் வந்து பார்க்குறேன். எப்படி சிறுகதை நாவலோ சிறுகதையோ லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அது சினிமாவுக்குள்ளேயும் இருக்கணும் அப்படின்றது வந்து பல திரைப்படங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் நிறைய உலக சினிமாக்களை பார்த்து நிறைய தமிழ் சூழலில் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு பேரலல் சினிமாக்கள், அதாவது என்னென்னா சுயாதீன திரைப்படங்கள்னு சொல்லுவாங்க அதை, அந்த இண்டிபெண்டன்ட் சினிமாக்களை பார்த்து நான் வந்து சரி நம்மளும் இந்த மாதிரி படங்கள் என்னால் பண்ண முடியல சரி, ஆனால் நான் பண்ணணுன்னு விருப்பம் இருக்குது. எனக்கு டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணணுன்னு பெரிய ஆர்வங்கள் இருக்குது. அது டெஃபினட்டாக பிற்காலத்தில் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஆனால் இந்த மாதிரி வந்து சுயாதீன திரைப்படங்களையும் சரி தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அது எப்போ பண்ண போகிறோம்லாம் எனக்கு தெரியாது. அப்போ தான் நான் வந்து தமிழ் அவர்களை வந்து மீட் பண்ணேன். அவர் எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டை கொடுத்தாரு. நான் படித்தேன். படித்ததுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் மேலே எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட். தமிழை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. தமிழ் வந்து வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அண்ட் அவர் என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய ஒர்க்கை பற்றி எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்குமே தமிழை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அவர் எப்படி என்ன மாதிரி, ஏன்னா திடீர்னு அவர் ரொம்ப வெளிப்படையாக இருக்க மாட்டார். ரொம்ப இன்செக்யூரிட்டியோட தான் ரொம்ப அவர் தன்னை உள்ளடக்கி தான் நம்மக்கிட்டே வந்து பேசுவார். என்னுடைய திரைப்படங்களை ஒர்க் பண்ண நிறைய பேர்கிட்ட நான் வந்து இன்னும் நல்லா ஃப்ரீயாக வந்து பேசியிருக்கிறேன். லைக் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய இயக்குநர்கள் இருப்பாங்க, நம்ம படங்களில் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண நிறைய இயக்குநர்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் ஃப்ரீயாக இருந்திருக்கேன். மேபி அவங்க எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ணவங்களாக இருப்பாங்க, நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆனால் தமிழ்கிட்ட அந்த அளவுக்கு நான் உட்காந்து பேசினதும் கிடையாது. அவர்கிட்ட பேசினது முழுக்க முழுக்க சினிமாவை பற்றி, அதுவும் சினிமான்னா நாங்கள் எடுத்த சேத்துமான் திரைப்படத்தை பற்றி மட்டும்தான். தமிழோட பேக்ரவுண்ட் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, அவர் யாருன்னு கூட வந்து எனக்கு பெருசாக தெரியாது. அவருக்கு அவர் அவர்கிட்ட நான் ஏன் பேசுகிறேன்னா அது சேத்துமான்ற திரைக்கதை என்னை இம்ப்ரெஸ் பண்ணது மட்டும்தான். அந்த கதையை அவரால் எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான். அவர் சொன்னார் 15 லட்ச ரூபாயில் நான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருவேன்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி சுயாதீன திரைப்படங்களுக்கு வந்து இது வந்து முயற்சி தான், ஒரு முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு முயற்சி தான். இந்த முயற்சியை மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் நம்மளே பண்ணோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, நம்ம அந்த டைமில் காலா படம் பண்ணதுனால அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் என் கையில் காசு இருந்ததுனால சரி நம்ம வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் பெருமாள் முருகனுடைய ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் நான். அவருடைய எழுத்தில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் வாசிக்க ஆரம்பித்ததில் நானாக கண்டடைந்தவர் அவர். இப்போது யாரும் சொல்லி கூட வந்து நான் வந்து அவருடைய எழுத்தை வந்து வாசிக்க ஆரம்பிக்கல, நானாக கண்டடைஞ்சு அவருக்குள்ளே அந்த கங்கணம்குள்ளே கூலமாதாரிக்குள்ளே நிழல் முற்றமுக்குள்ளே அவருடைய சிறுகதைகளுக்குள்ளே லைக் வந்து எனக்கு வந்து நான் படிச்சுட்டு என்னுடைய மனைவி அனிதா கிட்ட நான் கொடுப்பேன், அவங்க படிப்பாங்க. லைக் அப்படி தான் வந்து பெருமாள் முருகன் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ். ஆக்சுவலி அவருடைய எழுத்து வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு எழுத்து.
அந்த எழுத்து அவர் கொடுத்த அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாமக்கல் மாவட்டங்களில் இருக்கிற பகுதிகளில் திருச்செங்கோடு பற்றி நான் திருச்செங்கோடு ஒரே ஒரு முறை நான் ட்ராவல் பண்ணுறப்போ அந்த பேர் படித்தேன், ஓ திருச்செங்கோடு இதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருச்செங்கோடோட லேண்ட்ஸ்கேப் வந்து எனக்கு பயங்கர பரிச்சயம் பண்ணுது. அது வந்து பெருமாள் முருகனுடைய எழுத்தில் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது. குறிப்பாக அந்த நிழல் முற்றம்ல வந்து, நிழல் முற்றம்ன்ற நாவலில் வந்து அதை பற்றி அதிகமாக வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். அண்ட் வந்து இதில் வர அந்த ஃபஸ்ட்டு சேத்துமானில் வர ஃபஸ்ட்டு அந்த விஷுவல் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க குலமாதாரியோட விஷுவலாக எனக்கு வந்து தெரிஞ்சது. எனக்கு எனக்கு ரொம்ப பிடித்த, பயங்கரமாக பிடிச்ச நாவல். இப்போ யாரோ படம் எடுத்துகிட்ருக்காங்க கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் சார். அது ரொம்ப முக்கியமான நாவல் ஆக்சுவலி. அது ரொம்ப குழந்தைகளுடைய உலகத்தை அற்புதமாக வெளிப்படுத்தின ஒரு நாவலாக நான் வந்து அது பார்க்குறேன். அது அந்த உலகம் எந்த அளவுக்கு ஈவிரக்க மற்றதுன்னு கூட வந்து அதில் வந்து இருக்கும் ஆக்சுவலி, குலமாதாரியோட நாவலில். அது என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. என்னுடைய இளம் பருவத்தில், குழந்தை பருவத்தில் நான் ரொம்ப சேஃபான ஒரு லைஃப் தான் நான் வந்து வாழ்ந்திருந்தேன். ஆனால் வந்து குலமாதாரியோடைய வாழ்க்கை வாழற குழந்தைகள் வந்து இன்னும் வந்து இருக்கிறாங்க அப்படின்றப்போ தான் வந்து ஒரு பெரிய ஒரு பண்ணையடிமை முறைக்குள்ளே தான் அது இருக்கும். அது குறிப்பாக திருச்செங்கோடு இப்போ அந்த பகுதிகள்லாம் பார்த்திங்களா, அதிகமாக பண்ணையடிமை முறை வந்து இன்னும் வந்து ப்ராக்டிஸில் இருக்கிற பகுதிகளில் அங்கே குடும்பம் குடும்பமாக வந்து வயல்வெளிகளில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா ரொம்ப ஓப்பனாக அதை சொல்லலை யாருமே, ஆனால் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில், இப்போ என்னுடைய திருவள்ளூர் மாவட்டங்களில் வந்து ஆண்டவீடுன்னு சொல்லுவோம், இவங்க எங்கள் ஆண்டவீடு, இவங்க எங்கள் ஆண்டவீடுன்னு சொல்லிட்டு குடும்ப குடும்பம் அவங்க வீட்டில் வேலை செய்வாங்க. இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி ஆண்டவீடு இல்லை. எங்கள் கிராமத்தில் நான், எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி ஒரு ஆண்டு வீட்டுக்குள்ளே வேலை செய்யலை அவர். அதனால் எங்கள் தாத்தா ஓரளவுக்கு வந்து அந்த டைமில் படித்த ஒரு ஆளாக இருந்ததுனால அந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே எங்கள் குடும்பத்தை கொண்டு போல அவர். அப்போ அந்த ஆண்டு வீட்டை அந்த அதை பற்றி எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுனால குலமாதாரியோட லைஃப்பை வந்து படிக்கிறப்ப எனக்கு வந்து பயங்கரமாக அதை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அந்தளவுக்கு வந்து தமிழ் சூழலில் ஒரு அற்புதமான எழுத்தாளர்னால் பெருமாள் முருகன் ஐயா வந்து நான் சொல்வேன். அவருடைய ரைட்டிங்கை வந்து நான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டேன். ஸ்கிரிப்டை படித்ததுக்கப்புறம் வருகிறி திரும்ப நான் படித்தேன். நான் சரி இவர் எப்படி இதை வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கிரிப்டை சில பேர்கிட்ட நான் படிக்கவும் கொடுத்தேன். ஆனால் அவங்களுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. இது வந்து படமாக வருமா அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. எனக்கு ஆனால் தோணுச்சு இல்லை, இது டெஃபினட்டாக வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி தான் இதை வந்து பண்ணோம். ஆனால் இது வந்து ஒரு பரிச்சயத்த முயற்சி தான். இது வந்து நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு எடுக்கிற ரொம்ப என்ன சொல்கிறது, இது எடுத்தால் நம்மளால் வந்து இந்த காசை நம்ம ரீட்டர்ன் பண்ண முடியும், இது நம்மளால் எடுத்து நம்மக்கிட்ட நம்ம காசு வாங்கணுங்கிட்ட திருப்பி கொடுத்துட முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்து உண்மையிலே வந்து இந்த ஸ்கிரிப்ட் மேலே நான் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வைக்கணும்னு நான் விரும்பலை. சரி இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னா இந்த ஸ்பெண்ட் பண்ணுற காசு நமக்கு வரலனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு தொகையாக இது இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. தமிழும் அது தான் சொன்னார். இப்போ தமிழ் வந்து சொல்கிறாருல, இப்போ வந்து அவருக்கு சில விஷயங்கள் கிடைக்கலன்னு சொல்கிறது வந்து அவர் விரும்பினது தான் அது. இப்போ நீலம் ப்ரொடக்ஷனில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒர்க் பண்ண படங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து வேலையை செய்கிறவங்களுக்கும் சரி, டெக்னீஷியனுக்கும் சரி, லைக் வந்து இயக்குநர்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாது. இப்போ வரைக்குமே வந்து அவங்களுடைய கண்டென்ட்டில் கூட நம்ம வந்து எந்த விதமாக அவருக்கு அவர் என்ன நடிகர் வேணும், அவங்களுக்கு என்ன டெக்னீஷியன் வேணும், இல்லை வந்து அவங்களுடைய கதை இதுதான் நான் ஒரு முறை படிச்சுட்டு இதுதான் நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம்னா இயக்குநர்களுக்கு எந்த விதமான நெருக்குதல்களும் தரவே கூடாது அப்படின்றது தான் வந்து எங்களுடைய முடிவு, எங்களோட நிறுவனத்தோட முடிவு. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோட பயணியங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.